அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பது எவ்வாறு என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவில் செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், பப்ளிக் செக்டார் என மூன்று பிரிவுகளில் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியா முழுவதும் 1247 பள்ளிகள் உள்ளன. அதில் சென்னையில் 15 உள்ளிட்ட 51 பள்ளிகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி கிடையாது, நேரடியாக 1ஆம் வகுப்பிற்கு மட்டுமே சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. இந்த பள்ளிகளில் முதல் வகுப்பில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு வயது வரம்பு 5 வயது நிரம்பி இருக்க வேண்டும், 7 வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும். அந்தந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி உள்ள நிலவரப்படி சேர்க்கையானது இணைய வழியை மட்டுமே நடைபெற்று வருகின்றது. நீங்கள் செல்ல வேண்டிய இணையதளம் kvsangathan.nic.in அல்லது kvsonlineadmission.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய குழந்தையின் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அவ்வாறு பதிவு செய்வதற்கு முன்பாக சில ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய மொபைல் எண், இமெயில் ஐடி, குழந்தையினுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கேன் செய்யப்பட்டது, ஸ்கேன் செய்யப்பட்ட பர்த் சர்டிபிகேட், ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் ஸ்கேன் செய்யப்பட்டது மற்றும் சர்வீஸ் சர்டிபிகேட் தேவைப்படும் எல்லா அசல் சான்றிதழையும் தயாராக வைத்திருக்க வேண்டும், ஸ்கேன் செய்து வைத்திருக்க வேண்டும். இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே இந்த பள்ளிகளில் அட்மிஷன் வழங்கப்படுகின்றது. எஸ்சி பிரிவினர்களுக்கு 15%, எஸ்டி பிரிவினர்களுக்கு 7.5%, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 27%, டிஃபரன்ட்லி ஏபிள்டு குழந்தைகளுக்கு 3%, ஆர்டிஇ என்று அழைக்கப்படக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டின் படி 25% இலவச ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இது இல்லாமல் அந்தந்த தொகுதி எம்பிக்களுக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. நெய்பரிங் ஏரியா என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திர வித்யாலயாவை சுற்றியுள்ள குழந்தைகளுக்கும் அட்மிஷனில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இதன்படி மேஜர் சிட்டிஸ் மற்றும் அர்பன் ஏரியாக்களில் 5 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. மற்ற பகுதிகளில் பள்ளி அமைந்துள்ள பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அட்மிஷனில் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. இது 1ஆம் வகுப்பிற்கு. 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் மாணவர் சேர்க்கை நேரடியாக பள்ளிகளில் நடைபெறுகின்றது. ஆனால் 9ஆம் வகுப்பிற்கு எழுத்துத் தேர்வு மூலமாக மட்டுமே சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்வில் ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் உள்ளிட்ட பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுகின்றது. 100 மதிப்பெண்கள், 100 வினாக்கள், 3 மணி நேரம். ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் 20 வினாக்கள் கேட்கப்படும். இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு 9ஆம் வகுப்பு அட்மிஷன் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு, அதாவது 2021ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பிற்கான தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றது. 11ஆம் வகுப்பை பொறுத்த மட்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் அட்மிஷன் வழங்கப்படுகின்றது. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரையில் ஸ்டேட் போர்ட் முடித்த மாணவர்களும் ICSE என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியன் சர்டிபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கும் அட்மிஷன் வழங்கப்படுகின்றது. 11ஆம் வகுப்பில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுப்பதற்கு 10ஆம் வகுப்பில் அவர்கள் 60% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். ஒரு மாணவர் காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்க வேண்டுமானால் 11ஆம் வகுப்பில் அவர் 10ஆம் வகுப்பில் 55% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். மற்ற பிரிவுகளை பெறுவதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருந்தால் போதும். 1ஆம் வகுப்பு இணைய வழியிலும் 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடி சேர்க்கையும், 9ஆம் வகுப்புக்கு எழுத்துத் தேர்வும், 11ஆம் வகுப்பிற்கு 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையிலும் அட்மிஷன்கள் நடைபெற்று வருகின்றது. இதை பற்றி மேலும் விவரம் அறிய கேந்திரிய வித்யாலயா சங்கேதன் பள்ளிகளின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை பார்க்கவும். மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.